உன் பேரை கேட்க மறந்துட்டோம். உன் பேர் என்னம்மா? மீனா. மீனாச்சு கடாச்சா அப்படியே இருமா. ஆமா பாட்டி, கொஞ்சம் அப்படிதான் இருக்காங்க. வேலை வர்றதான்னு யோசிச்சுட்டே இருந்தோம்மா. இந்த தம்பி தான் மூணு ஜோடி செருப்பை கொடுத்து வேலை கொடுத்துச்சு. அதில் கொஞ்சம் காசு வந்திருக்குமா. பரவாயில்லையே தாத்தா, இப்பெல்லாம் செருப்பு பிஞ்சிட்டா உடனே வேற மாத்திட்டு போயிடுறாங்க. அதை தச்சு போட்டுக்கிட்டா ரொம்ப நாள் உழைக்கும், உங்களை மாதிரி தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் அதை பண்றது இல்ல. இவர் வந்து கொடுத்துருக்காரே, நல்ல விஷயம்தான். இதுல என்ன இருக்குது? எனக்கு வேலை ஆகணும், நான் கொடுக்குறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தினமும் வேற எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி நல்லவங்களை தான் இப்ப பாக்க முடியல. என்ன பாட்டி? சரியா சொன்ன பாணி, நீ சொல்றதா சரி. சாப்பாடு கொடுக்கறத விட நீங்க உழைச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தானே முக்கியம். அத அவர் கொடுத்திருக்காரு. இவரு மாதிரி நல்லவங்களையும் பார்க்க முடியறதே இல்லல்ல தாத்தா. வாஸ்தவம் தாம்மா. சரி இந்தாங்க சாப்பிடுங்க. காசு கொடு. இத கொடுங்க. கொடுங்க. அம்மா இந்தாம்மா. எதுக்கு தாத்தா? இப்போதான் வேலை வந்துருச்சம்மா. அதுக்காக உங்க பேத்திக்கிட்ட இப்படிதான் நீங்க காசு கொடுப்பீங்களா? வைங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க தாத்தா, வைங்க. நாங்க கல்யாணம் பண்ணி 40 வருஷத்துக்கு மேல ஆச்சுமா. எல்லா சுக துக்கத்திலையும் ஒன்னாதான் இருக்கும். அதே மாதிரி நீ உன் புருஷனோட 100 ஆயுசுக்கு சந்தோஷமா இருக்கணும் தாய். நல்லா தான் தாத்தா இருப்பாங்க. அவங்க புருஷன் அவங்கள நல்லா பார்த்துப்பு. இவர் பொண்டாட்டியும் இவர் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லா பாத்துப்பாங்க தாத்தா. சரி, எனக்கு பூ கொடுக்க நேரமாச்சு, நான் வரேன். சரி போயிட்டு வாமா.